ஆரஞ்ச் அலர்ட் மாறும் பொழுது தான் நமக்கு வந்து கனமழை பெய்ய போகுது, போக்குவரத்துலாம் இதை தடைபடும், போகும் வரணும். எல்லோ அலர்ட்டும் ஆங்காங்கே மழை பெய்யும் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலும் சுற்றிலும் நம்ம வந்து வங்கக்கடலை நம்பி இருக்கிற மழை. இப்போது நமக்கு தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் வங்கக்கடலை வங்கக்கடலினுடைய அதனுடைய தன்மை வந்து மாறி நிறைய மாறிடுச்சு. அதனால் வந்து அதிரடி மலைகள், அதிரடியாக மேகமூட்டங்களை தள்ளுறது. 15ஆம் தேதி வரலும், டிசம்பர் 15 வரலும் இந்த வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அப்படி ஏன்னா ஒருவேளை டிசம்பர் 1 to டிசம்பர் 15 வந்து ஒரு அபாயகரமான நாளாக இருக்கும். ஆரஞ்ச் அலர்ட்டு ரெட் அலர்ட்னா சாதாரணமாக இன்னமும் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆரஞ்ச் அலர்ட்டுங்க போதே வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டங்கள் தடாலடி மழை தான். தடாலடி மழை வரும்பொழுது நம்ம நீர்பிடிப்பு பகுதி தடார்னு தண்ணியை கொண்டு வரும், திடீர்னு தண்ணியை கொண்டு வரும். போஸ்ட் மான்சூன் அல்லது மழைக்காலம் முடிந்து மழை கண்டிப்பாக நடக்கும். அப்போது இன்க்ரீஸ் போஸ்ட் மான் ரெயின்ஃபால் இருக்கு. மழைக்காலம் முடிந்த தொடர் மழைக்காலம் முடிந்தும் திருப்பி கனமழை. ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ப்ரொஃபஸர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு வந்து எல்லோ அலர்ட் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ அலர்ட்னால என்னென்ன மாவட்டங்களுக்கு எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள்லாம் ஏற்படும், என்ன விஷயங்கள் சார்? பொதுவாக இப்பொழுது வந்து மழை வந்து பெரிய மழை பெய்ததாக இல்லை இந்த ஆண்டு. இந்த ஆண்டு பொதுவாகவே ஒரு சில மாவட்டங்கள் தவிர, வட மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை தவிர, வட மாவட்டங்கள்லாம் வந்து மழை கம்மி. வட மாவட்டங்கள்லாம் என்னென்ன மாவட்டங்கள்? நம்ம விழுப்புரம், திருவண்ணாமலை, வெல்லூர், நம்ம சென்னை, இந்த வட மாவட்டங்களில் மழை கம்மி. தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலான மழை. இது ராமநாதபுரம்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலான மழை. அது ஒரு பக்கம் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு ஒரு வறட்சி மாதிரி. ஓவராலாக ஒரு 13% வந்து கூடுன மாதிரி மழை இருக்கிறத ஒழிய அந்த மழை வந்து ஒரு பக்குவமான மழை இல்லை. ஒரு திடீரென்று அடித்து விட்டு திடீரென்று செல்கிறதுனால வந்து அது அந்த மழை வந்து பூமி வாங்கி அது வந்து நீர் நிலத்தடி நீரெல்லாம் பெருக்கிற அளவுக்கு உண்டான பெரிய மழைன்னு சொல்ல முடியாது. அதனால் சடால் அடி அடிக்கும் பொழுதுங்க அது அப்படியே ஓடிடும், எக்ஸஸாக ஓடி வெள்ளமாக ஓடி அப்படியே கடலில் இது பண்ணிடும். இது இனிமேல் காலநிலைகள் மாறி இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கடந்த 7 நாள்கள் வந்து இப்போ அடுத்த 7 நாட்களுக்கு வந்து எல்லோ அலர்ட், எல்லோ அலர்ட்டுங்கும் போது கொஞ்சம் மழை வரலாம் அப்படிங்கிற ஒரு அளவு தான். அது எல்லோ அலர்ட்டு ஒன்றும் இல்லை. ஆரஞ்ச் அலர்ட் மாறும் பொழுது தான் நமக்கு வந்து கனமழை பெய்ய போகுது, போக்குவரத்துலாம் இதை தடைபடும், போகும் வரணும். எல்லோ அலர்ட்டு ஆங்காங்கே மழை பெய்யும், அந்தளவில் தான் இருக்கும் வழியே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு இது வந்து ட்ரை ஸ்பெல் கூட, அதாவதுங்க வறட்சி நாட்கள் கூட, அதாவது வறட்சி நாட்களே இருக்கக்கூடாது. இந்த மாதம் வந்து அக்டோபர் நவம்பரில் வறட்சி நாட்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மேகக்கூட்டமாகவே இருக்கும், ஆங்காங்கே வந்து சிறிது சிறிதாக மழை பொழிந்து கொண்டே இருக்கணும். அதான் இதனுடைய ஒரு 100 ஆண்டு 200 இல்லை 1000 1 லட்சம் வருஷமாக உள்ள காட்சி. அந்த காட்சிகள்லாம் இப்போ அப்படியே மாறிடுச்சு. திடீர் மழை, பக்கத்தில் 5 கிலோமீட்டர் நல்ல மழை, 6 கிலோமீட்டர் மழை இல்லை. அது ஒரு இதெல்லாம் வந்து இப்போ பூமி வானமண்டலங்களுடைய மாற்றத்தால் வர ஒரு வினைகள். இது வந்து இனிமேல் அப்படி தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலும் சுற்றிலும் நம்ம வந்து வங்கக்கடலை நம்பி இருக்கிற மழை. இப்போது நமக்கு தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் வங்கக்கடலை இருக்கிற மழை. வங்கக்கடலினுடைய அதனுடைய தன்மை வந்து மாறியிருக்கு, நிறைய மாறிடுச்சு. அதனால் வந்து அதிரடி மலைகள், அதிரடியாக மேகமூட்டங்களை தள்ளுறது, ஏதாவது ஒரு காற்று போகும் வழியில் போய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்படியே மேகம் உடைந்து மழைகள் அதிகமாக பெய்யறது, இதெல்லாம் எதிர்காலத்தில் கூட இருக்கும். மேலாண்மை யுக்தியில் தான் நம்ம பண்ணிக்கணும். தென் மாவட்டங்களுக்கு இப்போ இந்த வருஷம் மழை அதிகங்கிறோம், இங்கே கம்மி. இந்த வட மாவட்டங்கள்லாம் வட மாநில மாவட்டங்களில் கம்மி. இது வறட்சிக்கு எதிர்காலத்தில் வறட்சியாக இருக்கும், இதே நிலைமை நீடித்தால் வறட்சி வரும். ஆனால் அப்படி நிலைமை இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ வந்து மாறுதலான ஒரு காலநிலையில் இப்போ போஸ்ட்மான், அதாவதுங்க மழைக்காலம் முடிந்து கனமழை அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு புதுவிதமான ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. மழைக்காலம் முடிந்து கனமழை, அதாவது போஸ்ட் மான்சூன் இன்டென்சிவ் ரெயின்ஃபால். மழைக்காலத்துக்கு ஒட்னாப்பில் அப்படியே முடியும் பொழுது கனமழை அடிக்கிறது.
அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொதுவாகவே இப்போ வந்து பூமத்திய ரேகை சுற்றிலுமே வந்து மழைக்காலங்களை தாண்டி இன்னும் சிறிது காலத்துக்கு கனமழை பெய்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் கிடைக்கிறேன். அது பிரகாரம் நம்ம அந்த புள்ளி விவரத்தை நம்ம தமிழகத்துக்கு ஒத்து பார்த்தோம்னா ஒருவேளை டிசம்பர் 5 தேதிக்கு மேலே வந்து அப்படியே மழை நிற்கணும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே நார்மலாக முன்னெல்லாம் மழை குறைஞ்சிடும் முத வாரத்தில். இப்போ டிசம்பர் 15 வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். டிசம்பர்னாலே டிசாஸ்டர் தானே. டிசம்பர் எக்ஸ்டெண்ட் 15ஆம் தேதி வரலும், டிசம்பர் 15 தேதி வரலும் இந்த வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அப்படி ஏன்னா ஒருவேளை டிசம்பர் 1 to டிசம்பர் 15 வந்து ஒரு அபாயகரமான நாளாக இருக்கும். இப்போ நேற்று பெஞ்ச ஒரு மழை வந்து டிசம்பர் மாதத்துக்கு ஒரு சாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு மாதங்களாக ஆயிடுச்சு கடந்த 9 ஆண்டுகளில். அப்படி ஒன்றும் அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் பெய்கிற மழை தான் இங்கேயும் பெய்யுது. நம்மளுடைய நீர்ப்பிடிப்பு பகுதியில் நகரப்புறம் ஆக்கினதுனால நீர்ப்பிடிப்பு பகுதியெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டோம் நம்ம. அதனால் நீர் போக்கணும் இல்லையா, நீர் போக்குவரத்துக்களெல்லாம் வந்து அப்படியே சிமெண்ட் தரையாக மாறிடுச்சு. பூமியும் கீழே வாங்குற அளவுக்கு தாய் மண்ணை நம்ம ஓப்பன் பண்ணல, எல்லாம் காங்கிரீட் பண்ணிட்டோம். கட்டடங்கள் வந்து புகுந்துருச்சு, நீர்வழி தடங்கள் எல்லாம் கட்டடம் புகுந்துருச்சு. அதனால் நம்ம செய்த வினைகள் அது நமக்கு அந்த அக்டோபர் நவம்பருக்கு இந்த பாவங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கீழ் பள்ளமான இடங்களில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு அலர்ட்னு கொடுத்த உடனே அவங்கள வந்து வெக்கேட் பண்ணி கொஞ்சம் மேல் பகுதியில் போய் இருந்து அந்த டிசம்பர் 15 வரலும் தங்களை மேலாண்மை போயிருக்கணும். வானிலை அறிக்கையாளர்கள் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அடுத்த 2 மாதங்கள், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதங்களும் வந்து 3 பெருமழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உண்மையா? 3 பெருமழையெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி கணக்கிட்டு சொல்லிய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய வானிலை அறிக்கை தான் நம்ம நம்பணும், ஐஎம்டியை. அது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்காங்க, அவங்க கணித்துக்கு சொல்கிறது தான் நமக்கு. அது உலகளாவிய கணிப்பில் சிறப்பான ஒரு கணிப்பு. அதை தாண்டி வந்து தனியார்கள் சிலர் சொல்லுகிறது அப்படிலாம் சொல்லுவோம், சில நேரத்தில் ஒரு மிரட்டல் இருக்கும். அந்த மாதிரி துல்லியமாக இன்றைக்கி கணக்கு பண்ண முடியாத சூழ்நிலை. வங்கக்கடல் துல்லியமாக கணக்கு பண்ண முடியாது. இன்றைக்கி மழை இல்லைன்னு நினைக்கிறோம், இன்றைக்கி நைட்டே வந்து சரியான மழை வந்து அடித்தாலும் அடிக்கலாம். அதனால் மேகம் தள்ளுதல், இந்த வருஷம் மேகம் தள்ளுதல் கம்மி. இன்றைய வரணும் இந்த காலகட்டங்களில் வந்து மேகம் நிறைய கூடி மேகமூட்டத்தில் தான் இருக்கணும். ஆனால் நேற்றுலாம் நாமக்கல்லில் 34 டிகிரி வரலாறு காணாத அளவுக்கு. 34 டிகிரிங்கிறது சாதாரணமாக வெயில் காலத்தில் உள்ள டிகிரி வெப்பம். மற்ற இடங்கள்லாம் 30, 20, 30, 32 இப்படி பல இடங்களில் பல மாதிரி நேற்று வெப்பத்தினுடைய சூழ்நிலை. நாமக்கல்லில் 34 டிகிரி அதிகபட்சமான வெயில். அது இந்த மழைக்காலத்துக்கு எதிர்பார்க்கக்கூடாத வெயில். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு இயற்கை மாற்றங்களால் அப்புறம் பின்னால் அப்படியே பேரிடர் வர வாய்ப்பு இருக்குது. இயற்கையில் நிறைய மாற்றங்கள் இருந்ததுன்னா அது வெப்பத்தில் வெப்பங்களில் மாற்றங்கள் இப்போ கூட இப்படி கூடி குறைச்சல் இருக்கிறது, இது வந்து பெரிய ஆபத்தான செயல் தான். அதனால் இந்த ஆபத்து வந்து வெப்பசலனத்தில் வந்து மாற்றம் வந்துச்சுன்னா அப்புறம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலையும் மாற்றம் வரும். என்ன மாதிரியான மாற்றம்? காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா உங்களுக்கு புயல் கிளம்புறது தானே. காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு வந்தால் தான் வங்கக்கடலுன்னு நமக்கு மழை. அதை தாழ்வு மண்டலங்கிறது மஸ்ட்டு, அது உங்களுக்கு தேவை. அதுதான் நம்ம இயற்கையிலேயே உள்ளது. அது தாழ்வு மண்டலம் வந்து ரொம்ப சீரிய தன்மைக்கு போச்சுன்னா அது புயல் தன்மையாக மாறும். அது இல்லைனாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்தாவே கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும், பனமழை இருக்கும். இந்த டிசம்பர் போஸ்ட் மான்சூன் சீசனில் இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளாகவே வந்து மழைக்காலம் முடியும் முன்னாடி பின்னால் வந்து ஒரு அடி அடிக்குது. அது மாதிரி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷங்களுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இந்த ஆண்டு இப்போ இருக்கிற இந்த வறட்சி இரண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று இந்த வறட்சியாகவே போச்சுன்னா மே மாதம் குடிநீர் இருக்காது, அந்தளவுக்கு வறட்சியாக போகும். இல்லை ஒருவேளை போஸ்ட் மான்சூன் அல்லது மழைக்காலத்தொடருக்கு பிற்பாடு அதிக உச்ச மழை பெய்யுதுன்னா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கும். அது டிசம்பர் 1ஆம் தேதி to 15ஆம் தேதி தான் பெரிய கண்டம் நமக்கு. அந்த கண்ட நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப மேலாண்மையில் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த காலமும் மேலாண்மை எல்லாருமே அது மக்களும் புரிஞ்சுக்கிட்டு காலகட்டத்தில் வானிலை அறிக்கையை கேட்டுக்கிட்டு வானிலை அறிக்கைக்கு தகுந்த மாதிரி தங்களை நடந்து போகிறது நல்லது. ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்னா சாதாரணமாக இன்னமும் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுங்கும் போதே வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வீட்டிலேருந்து வேலை செய்வதே நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ முதலே நம்ம பேசின மாதிரி சென்னையை வந்து அடிக்கடி வந்து பயம்படுத்திக்கிட்டு இருக்குல்ல அந்த மழைக்காலம். இந்த சென்னை மக்கள் வந்து அந்த டிசம்பர் மாதங்களில் குறிப்பாக அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வாசிகள், முக்கியமாக சென்னை மக்கள், இவங்க அந்த மழைக்காலங்களில் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்னு கேட்டி சேஃபாக இருக்கிறதுக்கு அரசு என்ன செய்யணுமோ அந்தளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வடிகால்லாம் செஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே வடிகால் செய்ய முடியாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக பெய்து கொண்டு டெய்லி வந்து ஒரு
50 mm 40 mm மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு 15 mm அதாவது 150 mm இருக்கணும் மழை. 15 10 சென்டிமீட்டர்னா 100 குள்ள தான் 100 மில்லிமீட்டர் குள்ள தான் மழை பெய்யணும். இப்போ அந்த 50 100 மில்லிமீட்டர் மழை பெய்யாம உங்களுக்கு வந்து கிளீனா 200 300 mm னு மழை பெய்யுது. 500 mm வரல மழை பெய்யுது. அப்போ உங்களுக்கு அந்த 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 தடாலடி மழை இருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த கால கட்டங்கள் தடாலடி மழை தான். தடாலடி மழை வரும் பொழுது நம்ம நீர்ப்பிடிப்பு பகுதி தடார்னு தண்ணியை கொண்டு வரும். திடீர்னு தண்ணியை கொண்டு வரும். திடீர் கொண்டு வரும் பொழுது நமக்கு நீர்ப்பிடிப்பு பகுதியினோட கடைசியில் இருக்கோம். நம்ம அடையாரா இருக்கட்டும், கூவமாக இருக்கட்டும், கொசத்தலையாரா இருக்கட்டும், மற்றபடி கோவளம் அது கோவள நீர்ப்பிடிப்பு. அது வந்து இந்த கோவள நீர்ப்பிடிப்பு மட்டும்தான் சில கொஞ்சம் மேலாண்மையில் கடந்த காலங்களில் தவறுனதுனுடைய விளைவு. அது எல்லாமே வெறும் வீடுகளாக மாறிடுச்சு. அந்த நீர்ப்பிடிப்பு பகுதிங்கிறது சின்ன சின்ன ஓடைகள், அதை மறித்து மறித்து கண்மாய்கள் இருந்தது, 70 கண்மாய்கள் இருந்தது. அதெல்லாம் தூத்து 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 அது வீடுகளாகவும் பெரிய பெரிய இடங்களாகவும் இன்றைக்கி மாறிடுச்சு. 72 கம்மாயாக இருந்தது, இன்றைக்கி வந்து 20 கம்மாயாக தான் இருக்குது. அதான் வேலைச்சேரி சார். அதான் 20 கம்மானா ஏரி வேலை வேலைச்சேரி. அது அதனுடைய எண்டு இவ்வளவும் இவ்வளோ வருது. நீர்ப்பிடிப்பு பகுதியும் வந்து சரியாக போகிற இடத்துல வந்து வேலைச்சேரி பள்ளிக்கரணுங்கிறது நீர் தாங்குகிற இடம் வாங்கிக்கும். சதுப்பு நிலம், அந்த சதுப்பு நிலங்கள்லாம் பாதிப்பு முக்கால்வாசி போயிடுச்சு. 70% வேலை போயிடுச்சு. அந்த 70% திருப்பி சரி பண்ணோம்னாவே இந்த வெள்ளம்லாம் வராது. அதெல்லாம் இப்போ பெரிய பெரிய மாடி கோபுரங்கள் பில்டிங்காக இருக்கேன். ஓகே, இந்த விஷயங்கள் தான் அங்கே வந்து தண்ணி தேங்க. ஆமாம், அது கோவளம் நீர்ப்பிடிப்பு பகுதிங்கிறதுங்க சின்ன சின்ன ஓடைகளாக இருந்து வந்து அப்புறம் ஏரியெல்லாம் கட்டி கட்டி ஏரியிலேயே மேலாண்மை பண்ணாங்க. 1000 வருமா நம்ம முன்னோர்கள் பண்ணது. அந்த 72 ஏரி இன்னைக்கு இல்லையே. எல்லாம் ஒரு 20 பெரிய ஏரிகள் வந்து இப்போ ஒரு 20 தானே இருக்குது. அதனால் மக்கள் நம்மளே செஞ்ச வினைகளுக்கு அப்போ நம்ம தான் இந்த இப்போ இப்படி ஒரு மழைக்காலம் வரும்னு யாருக்கும் தெரியாது. இந்த மழைக்காலங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க, பூமியில் எல்லா இடத்துலையும் உள்ள நாடுகளும் அதிர்ந்து போய் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்னு யாராவது குறுக்க பேசக்கூடாது. எல்லா இடமும் அதிர்ந்து போய்ங்க. திடீர் வெள்ளம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் திடீர் வெள்ளம் அடித்து நகரத்தே எல்லாரையும் ஒன்றா சேர்த்து. இனிமேல் இதுதான் நார்மல் போல், இதுதான் நார்மல். இப்போ இனிமேல் அபரிகர மழை, தடாலடி மழை அல்லது அபரிகரமான உஷ்ணம் அப்படிங்கிறதான் நார்மல். இனிமேல் நார்மல் இந்த நூற்றாண்டு அப்படி தான் இருக்கும். என்றைக்கு வந்து கார்பன் உமிழ்வை குறைக்கிறாங்களோ அந்த கார்பன் உமிழ்வை குறைச்சி நம்ம 1990 இல்லை 1970-80 இருந்த நிலைக்காவது கொண்டு வந்தால் தான். ஏன்னா நம்ம இன்னுமே வந்து உங்களுக்கு 1950 இருந்த அந்த அளவு உள்ள கார்பன் டை உமிழ்லாம் செய்ய குறைக்க முடியாது. ஏன்னா பொருளாதாரம், நிலக்கரி எரிக்கணும், பெட்ரோல் டீசல் எரிக்கிறோம். அப்போ இயற்கையிலேயே அந்த உஷ்ணம் கூடும். அதை குறைக்கிறது வந்து எப்படி தான் நம்ம குறைப்பாங்க, மக்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த வருஷம் இந்தியா வந்து பயங்கரமான முன்னேற்றம். அதில் 24% கோலை குறைக்கிறேங்கிறாங்க. மற்றபடி சூரிய ஒளிசக்தி, காற்றாலை ஒளிசக்தி, நீர் மின்சார எல்லா வழியிலையும் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் இருக்குது. தமிழகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் மின்சார தயாரிப்பில், அதாவது எரிசக்தி இல்லாத மின்சாரம், இயற்கை மின்சாரத்தில், அதனாலங்க ஒரு இன்னும் ஒரு 2030 நமக்கு கூடுதலான முன்னேற்றம் இருக்கும். எவ்வளவு நம்ம எரிசக்தியெல்லாம் குறைச்சாலும் கிடைச்சாலுங்க 200 பண்ண தவிர வானிலை வானமண்டலமோ இல்லை ஒரு கடல் மண்டலமோ வந்து உடனே அது தன்னை ரெக்கவர் ஆகாது. நம்மளும் ஒரு வியாதியஸ்தனுக்கு டேப்லெட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே சரி பண்ண முடியும். அதே போல தான் இயற்கையும் சரி பண்ணோம்னாலும் இன்னும் 50-60 இருக்கணும். இந்த 50 குறைந்தபட்சம் வந்து இந்த திடீர் ஆபத்து, பேரிடர்வு, தடாலடி மழை, வெள்ளம், வெள்ள பாதிப்பு பிற்பாடு வந்து காலரா நோய், டெங்கு மலேரியா, இல்லைன்னா நம்ம சம்மரில் அதிகமான வெயில் அடிக்கும்போது வந்து உங்களுக்கு வைரல் காய்ச்சல்கள், அம்மை நோய் போன்ற இதெல்லாம் இனிமேல் சர்வசாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு நார்மல். இந்த மாதிரி இனிமேலுக்கு இதே நம்ம அப்படியே பயிற்சியில் கொண்டுக்கிட்டு போயிட வேண்டியதான். சார், இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. போன வருஷமும் இருந்தது. இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தீபாவளி நேரத்தில் கன்னியாகுமரியில் சரியான ஒரு மழை. ஸோ வழக்கத்துக்கு மீறி அதிகம் அந்த இடங்களில் மழை பெய்கிற மாதிரி தெரியுது, குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்களில். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இல்லையா அது இந்த வருஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேகக்கூட்டங்கள் இருந்த மேகக்கூட்டங்களை எந்த பகுதியில் காற்று வந்து தள்ளிக்கிட்டு போகுதோ அங்கே போய் மேகம் வரும். இந்த தடவை வட மாவட்டங்களுக்குள்ள காற்று வீசுறதை விட அந்த பகுதிக்கு அதிகமான மேகமூட்டங்கள் அங்கே போச்சு. அது வந்து மாறுங்க, அது மாறும். அது இந்த அடுத்து வட மாவட்டங்களுக்கு அடிக்கலாம், தென் மாவட்டங்களுக்கு விட்டுட்டு போயிடலாம். வானிலை அறிக்கைங்க முன்னாடிலாம் அடுத்த 24 நேரத்துக்குமாங்க, இப்போலாம் அவங்களே அடுத்த 3 மணிக்குன்னு வந்துட்டாங்க. ஏன்னா சொல்ல முடியல, இவ்வளவு காலமாக, இத்தனை ஆண்டு காலமாக
இப்போ நமக்கே 1948க்கு பிற்பாடு நம்ம வானிலை அறிக்கை அன்றாடம் ரேடியோவில் வரும். அப்போ அப்புறம் வந்து டிவியில் வந்துச்சு. இன்றைக்கி டெலிகாஸ்ட் எல்லாரும் மொபைலில் வந்துடுது, வாட்சில் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த இந்த மாற்றங்கள்லாம் இல்லாத காலத்தில் தான் அடுத்த 24 நேரத்துனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வானிலை அறிக்கை அடுத்த 3 மணி நேரத்துக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ நமக்கு 8 பகுதியை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம். ஏன்ப்பா நாங்கள் அவ்வளோ சொல்ல முடியாது, ஏதோ ஒரு 3 மணி நேரத்துக்கு சொல்லுவோம், 4வது மணி நேரம் மாறினாலும் மாறலாம். அதுக்கு நாங்கள் வந்து அடுத்து சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு மாற்றங்கள் புள்ளி விவரங்களில் தெரியும் பொழுது தானே வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கை சொல்ல முடியும். அதனால் அவங்களும் இது தடுமாற்றம் தான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய தடுமாற்றம். இது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட இப்படி தப்பாக சொல்கிறாங்க வானிலை அறிக்கைலாம், அப்படிலாம் சில புகார்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பொய்யான பொய். வானிலை அறிக்கை இது இந்தியாவுடைய இது பெஸ்ட் உலகளாவிய ஒப்பந்தம். எல்லோரும் வானிலை அறிக்கையை ஷேர் பண்ணிக்கணும். பேரிடர் எங்கே வருது, ஒரு இடத்துல புயல் வருதா, உடனே எல்லோரும் சொல்கிறக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. எல்லோரும் அவங்கவுங்க கண்ட்ரிலேருந்து வர சேட்டலைட்லாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் நம்ம வானிலை அறிக்கையெல்லாம் அது பிரம்மாண்டமானதாக செயல்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா அது லாங் டேர்ம், தூர நாட்களுக்கு சொல்ல முடியாது. அடுத்த ஒரு வாரத்துக்கு கவலைப்படாதீங்கன்னு இப்போ சொல்லவே முடியாது. இனி வானிலை அறிக்கை அப்படி நீங்கள் யாராலையும் கணிக்கவே முடியாது. இப்போ மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வரல. அதுக்கப்புறம் வானிலை ஆராய்ச்சி மையமே என்ன சொல்லுது அப்படின்னா, காற்றின் வேகமும் அதனுடைய மேகமும் கடலில் வங்கக்கடலில் புறப்படுகிற திசையை வச்சு கணக்கு பண்ணி சொல்கிறோம். அது சில நேரத்தில் திசை மாறுது, இல்லைன்னா ஒரு சில நாளைக்கு அங்கேயே நின்றுடுது, கடலுக்குள்ளேயே நின்றுடுது, கடலுக்குள்ளேயே மழை பெஞ்சிருது. நம்ம எதிர்பார்த்த மழை பூமி அந்த தரையை தட்டுறதில்லை. இப்படி பல பிரச்சனைகள் வந்துங்க. இப்போ வந்து மாற்றங்களால் இந்த புவி வெப்பத்தால் நல்ல கடல் மாற்றம், அதுவும் வங்கக்கடலில் பெரிய மாற்றம் இருக்குது. அது நம்ம நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இயற்கையிலேயே வங்கக்கடல் மழை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. மற்ற இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்து அரபிக்கடல்ந்து வர்ற மழை, சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது வடமேற்கு சவுத் வெஸ்ட்டுங்கிறதுக்கு அந்த மழை, தென்மேற்கு பருவக்காற்று, நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று. நமக்கு வடகிழக்கிலேருந்து வர்ற பகுதியில் வர்ற காற்றை தள்ளிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இங்கே மழை. இந்த மழை வந்து நமக்கு இப்போ வந்து அதிகமாக மண்டலமாக அந்த கடல் மண்டலம் வந்து ரொம்ப மாறி இருக்குது. அது எல்லா இடத்துலையும் மாறி இருக்குங்க. அது அதனுடைய பெரிய தாக்கம் வந்து வங்கக்கடலுக்குள்ளே இருக்குது. வங்கக்கடலில் எந்த சீற்றம் வந்தாலும் நமக்கு கடலோர கிழக்கு கடலோர பகுதியான இந்தியா அப்படியே ஸ்ரீலங்கா ரெண்டுக்கும் உள்ள கிழக்கு பகுதிகளில் தான் தாக்கும். அது எதிர்காலத்தில் கூட தான் இருக்கும். இந்த பேரிடருங்கிறது கூட இருக்கும். போஸ்ட் மான்சூன் அல்லது மழைக்காலம் முடிந்து மழை கண்டிப்பாக நடக்கும் இனி வரும் காலங்களில். மழைக்காலம் முடிந்து மழை, அதான் December 1-15 வரணும் உங்களுக்கு. 15-20 வரைக்கும் கூட போகுது. எப்படி வேணாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு December 15 வரணும். ஒரு வாரத்தில் 5ஆம் தேதி இருந்து அப்படியே குறையும். இப்போ 5ஆம் தேதி இருந்து கூடி 15ஆம் தேதி வந்து குறைகிற மாதிரி வரலாம். 15-20 அப்போது இன்க்ரீஸ் போஸ்ட் மான் ரெயின்ஃபால்ங்கிறதுங்க. மழைக்காலம் முடிந்த தொடர், மழைக்காலம் முடிந்தும் திருப்பி கனமழை, அது இப்போ நிறையா அது நம்மளுடைய புள்ளி விவரங்கள்லாம் தான் தெரியுது. அதனால் இந்த புள்ளி விவரங்கள் எப்படி பார்த்தோம்னா, நமக்கு ஒருவேளை டிசம்பரில் அதிரடி மழை இருக்கலாம். ஆமாம், எப்படி இருந்தாலும் இன்னும் நீங்கள் வந்து December 15 வரணும். நம்ம வந்து எல்லோரும் முன்னெச்சரிக்கையும் மேலாண்மை தீவோடய கையாளணும். அரசு சொல்கிறதையும் வானிலை அறிக்கை சொல்கிறதையும் பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது டிசம்பரில் ஒரு கண்டம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கண்டம் இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப தேங்க்யூ.